ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆப்டிக்ஸ். ஷால் வி கோ டு தி கிளாஸ்? எஸ், நம்ம இப்போ பார்க்க போற டாபிக் ஆப்டிக்ஸ். என்னடா ஆப்டிக்ஸ்னு ஒன்று எது புதுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இது நம்ம வேகமே பார்க்க மாட்ட டாபிக் தான். லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லைட் பற்றி பேசுகிறாமே, லைட் ஒரு ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த லெசன் என்னென்னு பற்றி பார்ப்போமா? ஸோ வெயிட் கம்ப்ளூ தட் கிளாஸ். ஸோ இந்த லெசன் என்னென்ன லேர்னிங் அப்செக்ட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் ஸ்டே த லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன். நீங்கள் நைன்த்து ரிஃப்ளெக்ஷனை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது ரீஃப்ராக்ஷனை பற்றி. அண்ட் தென் வி கேஸ் இ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், எக்ஸ்பிளைன் த ஸ்கேட்டரிங் அண்ட் தென் வேரியஸ் கைண்ட். லைட் எப்படி ஸ்கேட்டர் ஆகுது, அது எப்படி என்னென்ன கைண்டாக ஸ்கேட்டர் ஆகுது பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்க்க போகிறது அண்டர்ஸ்டாண்டிங் இமேஜ் ஃபார்ம் த கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ்னஸ். நீங்கள் நைன்த்தில் மிரர் படிச்சிருப்பீங்க, கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சு. அந்த லென்ஸ் வச்சு நைன்த் படிச்ச மாதிரி ரே டயக்ராம், இந்த கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு இந்த ரே டயக்ராம் வரைப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம ஹியூமன் ஐ எப்படி, ஏன்னா ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ரூம் படிக்கும்போது ஹியூமன் ஐ நம்ம லைட்டாக சொல்லிட்டு நம்ம ஐ மட்டும்தான். ஸோ அது படிக்க போகிறோம். அந்த சம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். எஸ், வி கோ டு த கிளாஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைட்னு சொல்லிட்டோம். லைட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ லைட்டுனா நம்ம எப்பயுமே ஒரு சன்லேருந்து வேறு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயுமே ஒரு லைட் ட்ராவல் சோர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்கிறது தான் பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே ஒரு டார்க் ரூமில் பார்க்கணும் அவங்களால முடியாது, ஏன்னா அங்கே லைட் இல்லை. இந்த லைட் பார்க்கணும்னா டெஃபினட்டாக பார்க்கணும்னா ஒரு லைட் சோர்ஸ் இருக்கணும். அது எங்கே பட்டு ரிஃப்ளெக்டோ ரிஃப்ராக்டோ ஆகி நம்ம கண்ணுக்கு வர மாதிரி பார்க்க முடியும். ஸோ அப்படி வரலனா, அப்படி வந்தால் தான் நம்ம கண்ணு இல்லைனா டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெசனில் பார்க்கும்போது இதை பற்றி தான். ஸோ லைட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு போயிடும். ஃபஸ்ட் இதை பார்த்து பார்க்க நம்ம பாடியில் இருக்கிறது ஹியூமன் ஐ இதை மட்டும் தான் லைட்டை ரிசீவ் பண்ணுறது அந்த பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். எஸ், லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைட் ஆல்வேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரைட் லைன், அது எப்பவுமே ஸ்ட்ரைட்டில் தான் ட்ராவல் பண்ணி போகும். அந்த அந்த லைட் டஸ் நாட் நீட் மீடியம் டு ப்ராபகேஷன். ப்ராபகேஷனாக ட்ராவல். ஸோ லைட் ஒரு மீடியம் வச்சு தான் ட்ராவல் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சவுண்டு பார்த்துருக்கோம். சவுண்டு என்ன செய்யணும்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் தேவை. ஸோ லைட்டுக்கு ட்ராவல் பண்ண மீடியம் தேவை. அப்படி ட்ராவல் பண்ண இல்லைனால தான் நமக்கு சன்லேருந்து டேட்டா எத்துக்கு லைட் வந்துட்டுருக்கு. த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் இஸ் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஸோ நம்ம ஒரு மீட்டர் ஒரு லைட் ஒரு மீட்டருக்கு 3 lakh km மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுது, ஒரு செகண்டில் 3 lakh km பண்ணுது. ஸோ லைட்டோ நம்ம வேக்கமே ஒரு வேவ்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ வேவ் இருக்கும்போது அதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ வேவ்னா அதுக்கு வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அது ஈக்குவேஷன் C = V × λ. சி இஸ் அ வெலாசிட்டி ஆஃப் லைட், வி இஸ் அ ஃப்ரீக்வன்சி, லாம்டா இஸ் அ வேவ் லென்த். ஸோ நான் இப்போ பார்க்க போகுது டிஃப்ரெண்ட் கலர் லைட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. எஸ், நம்ம பார்க்க ஒவ்வொரு கலர் நம்ம ஒரே கலர் லைட் பார்க்கல, ரெட் கலர் பார்க்கலாம், க்ரீன் கலர் பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு வேவ் லென்த்தும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். பட் அதோட வெலாசிட்டி எல்லாம் ஒன்று தான். ஸோ அமாங் த விசிபிள் லைட் வயலட் இஸ் அ லோயஸ்ட் ரேஞ்ச், வயலட் இஸ் அ லோயஸ்ட் ரேஞ்ச் அண்ட் ரெட் இஸ் அ ஹையஸ்ட் ரேஞ்ச். ஸோ அதனால் நம்ம ரெட் கலர் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ரோட்ல இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தூரமாக ஆப்பிட்டும் பார்க்க மாதிரி. ஸோ வென் லைட் இஸ் இன்சன் த இன்டர்வன்ஸ் பிட்வீன் த டூ மீடியம், ரெண்டு மீடியத்துக்குள்ளே இதாகும்போது த லைட் பாஸ் ரிஃப்ளெக்டர் அண்ட் தென் ரிஃப்ளெக்டர். எக்ஸாம்பிள், நீங்கள் மீன் துடிகளை கையை விடும்போது என்னன்னா மேலேயும் பார்க்கலாம் உள்ளேயும் பார்க்க மாதிரி இருக்கும். ஸோ மேலே பார்க்கும்போது ஒரு ஆங்கிளையும் கீழே பார்க்கும்போது வேற இருக்கும். ஸோ அங்கே பாஸ்டர் ரிஃப்ளெக்டும் ஆகுது, பாஸ்டர் ரிஃப்ராக்டும் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நைன்த்தில் பார்த்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் பார்த்துருவோம், அங்கே ரெண்டு லா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்க போகிறது ரீஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷனுங்கிற வேர்டு உங்களுக்கு தெரியும், மேக்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி லைட் பார்க்க போகும்? ஸோ இங்கே ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ எஸ், வென் எ ரே ஆஃப் லைட் ஃப்ரம் ஒன் டிரான்ஸ்ஃபர் மீடியம், இங்கே ரெண்டு மீடியம் தேவை. ஒரு மீடியம் ஒப்ளிக் ஆகும், இன்னொரு மீடியம் டிரான்ஸ்பண்ட்டாகவும் இருக்கும். ஒப்ளிக்னா அதை ரிசீவ் பண்ணுற மாதிரியும், இன்னொரு மீடியம் டிரான்ஸ்பண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், உங்கள் மீன் தொட்டி இருக்க இதை வச்சு ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ உள்ளே இருக்க வாட்டர் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒப்ளிக் மீடியமாக இருக்கும், இன்னைக்கு கிளாஸ் டிரான்ஸ்பர் மீடியமாக இருக்கும். ஸோ நீங்கள் கையை விளையாட்டிங்கன்னா அங்கே என்ன செய்யணும், ஒரு பென்சிலில் விட்டிங்கன்னா கையோ பென்சிலோ விளையாட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த லைட் டிவேட் ஆகி நம்ம வெளியேந்து பார்க்கும்போது ஒரு சைடையும் மாக்க மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால் ரீஃப்ராக்ஷன். அந்த டிவியேஷன் தான் இது ரீஃப்ராக்ஷன் சொல்கிறாங்க. இங்கே ரெண்டு மீடியம் வேணும், டென்சர் மீடியம் அண்ட் ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீஃப்ராக்ஷனுக்கும் ரெண்டு லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லா இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன், த ரை இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டர் ரே அண்ட் நார்மல் ரிஃப்ளெக்டர் சர்ஃபேஸ் ஆர் த சேம் ப்ளைன். ஸோ இது நம்ம அங்கே ரிஃப்ளெக்ஷன் பார்த்த மாதிரி தான். ஸோ இங்கேயும் இது இதை சேம் லைனில் கொஞ்சம் இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டர் ரே ஆஃப் லைட் அந்த நார்மல் அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆர் இன் த சேம் ப்ளைன்.
இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷனில் பார்த்த லாவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே என்ன ஆகுனா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டர் ரே ஆஃப் லைட் நம்மளும் பார்த்துருப்போம், இங்கே ரீஃப்ராக்டர் ரே, அவ்வளோதான். ஸோ செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்க்க போகுது என்னன்னா, இதுதான் நம்ம இங்கே தான் இம்பார்ட்டன் பார்க்க போகுது. ஸோ இந்த செகண்ட் லா வச்சு தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், வேகம் பார்த்த ரிஃப்ராக்ஷனுக்கு ரெண்டு மீடியம், என்னென்ன மீடியம், டென்சர் அண்ட் ரேர மீடியம் வேணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பார்க்க போகிறது இப்போ செய்யுது, நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்த்தையும் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் லா ரிஃப்ளெக்ஷன், த ரேஷியோ ஆஃப் த சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் refraction is equal to the ratio of refractive indices of the two medium. So refractive indices of two medium, so idan sin I by sin r, sin I is a refraction angle of incident and a sin r angle of refraction. ஸோ இது எதுக்கு ஈக்குவல் ஆகுனா மியூ டூ பை மியூ ஒன், ரெண்டு இதுக்கு ரெண்டு ரெண்டு ரிஃப்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரேஷியோக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டஸ்ட்னா ஒன்றும் இல்லை, கிவ்ஸ் ஐடியா ஐடியா என்ன இருக்குன்னா, ஹவு த ஃபாஸ்ட் ஆர் ஹவு ஸ்லோ லைட் ட்ராவல்ஸ் இந்த மீடியம். வேற்று மீடியம் இல்லை, எப்படி லைட் ட்ராவல் எந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி பார்க்காதா என்னது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த ரேஷியோ ஆஃப் த வேகம் இது இது பண்ணால் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிடைக்கும். த ஸ்பீட் ஆஃப் லைட் இந்த மீடியம் இஸ் லோயர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த வைஸ் வெர்சா. ஸோ இப்போ இங்கேனா ஸ்பீட் ஆஃப் லைட் மீடியமில் லோவாகவும் ரிஃப்ராக்டிவ் மீடியம் ஹைவாகவும் இருக்கும். ஸோ ரிஃப்ராக்டிவ் ஹையாக இருந்தால் எக்ஸாம்பிள் நீங்கள் மீன் தொட்டியில் என்ன செய்யணும்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியேந்து பார்க்கும்போது லைட் ரேட் ட்ராவல் பண்ணுறது ஈஸியாகவும் மேலே பார்க்க கஷ்டம் இதாகவும் இருக்கும். ஸோ என்ன சொல்லணும், மேலேருந்து பார்க்க போகிற மாதிரியும் சைட்லேருந்து பார்க்கும்போது மாதிரியும் தெரியும். எக்ஸாம்பிள் சைட்லேருந்து பார்க்கும்போது கை விலகி இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் மேலேருந்து பார்க்கும்போது உங்கள் கை நேராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் நம்ம நேராக பார்க்கும்போது ஒரு மாதிரியும் நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி வரையும். ஸோ வென் லைட் ட்ராவல் ஃப்ரம் த டென்சர் மீடியம் டு ரேர மீடியம். ஸோ அப்போ இங்கே எப்படி இருக்குன்னா, நம்ம வேகம் ரெண்டு பார்த்துருக்கோம், ஒரு டென்சர் மீடியம் ரேர மீடியம் போகுது அப்படின்னா அங்கே லைட் நார்மல் ரிஃப்ளெக்டர் எப்படி இருக்குன்னா நார்மல் ட்ரானுக்கு பக்கத்தில் இருக்கும், நார்மல் லைனுக்கு பென்த் அவே ஃப்ரம் தான் இருக்கும், நார்மல் லைனு தள்ளி இருக்கும். அதுதான் லைட் ட்ராவல் ஃப்ரம் த டென்சர் மீடியம் டு ரேர மீடியம், டென்சர்லேருந்து ரேர மீடியம் போகும்போது இந்த ரிஃப்ளெக்டர் எப்படி இருக்குன்னா பென்ட் அவே ஃப்ரம் த நார்மல், நம்ம நார்மலோட தள்ளி இருக்கும். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இப்போ எப்படி பார்த்துருக்கீங்கன்னா இமேஜ் நார்மல் லைன்லேருந்து அவே தள்ளி இருக்கும், பென்ட் அவே கொஞ்சம் விலகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இன்னொரு எப்படி இருக்கும், இது எங்கே இது டென்சி மீடியம் ரேர மீடியம், டென்சி மீடியம்னா ஒன்றும் இல்லை வாட்டர் எடுத்துக்கோங்க, ரேர மீடியம்னா ஏரம் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா மேலேருந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு மீன் துறையிலுக்கு பென்சில் விட்டிங்கன்னா நீங்கள் மீன் துறையிலேயே பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆகும், நார்மலும் தள்ளி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலேருந்து தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, டென்சி மீடியம்லேருந்து ரேர மீடியத்துக்கு நம்ம என்ன போகுதுன்னு சொல்கிறாங்க, லைட் ரே ட்ராவல் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. அது பிரச்சனை இருக்கும், நம்மளுக்கு நார்மல் லைன்லேருந்து பெண்ட் அவே இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்க்க போகிறது என்னன்னா, வெனியர் லைட் அதே இது இங்கே இருக்கும் ரேராக டு டென்ஸாக வரும்போது, அந்த லைட் ஏடுனா ரேர் டென்ஸாக வரும்போது பென் டூவர்ட்ஸ் நார்மல், பென்ஸ் டூவர்ட்ஸ் தி நார்மல். ஸோ நார்மலுக்கு பென் டூவர்ட்ஸ் தள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் லைட் ரே ட்ராவல்ஸ் வந்த ரேர மீடியம் டு டென்சர் மீடியம் த ரிஃப்ளெக்டர் ரே இஸ் பென் டூவர்ட்ஸ் டு த நார்மல் ட்ரான் டு த இன்டர்ஃபரன்ஸ். என்ன சார்னா அப்போ டூவர்ட்ஸ் பென் இன்டர்ஃபரன்ஸ் நம்ம இதுக்கு நார்மலுக்கு பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிற இப்போ லெசன். ஸோ இதை இந்த நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஞாபகம், சாரி ரிஃப்ராக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் பார்க்க இந்த மீடியம்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டயக்ராம் மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வெயிட் ஃபார் த டயக்ராம். எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரே எவ்வளோ பெண்டாயிருக்குன்னு தெரியுதா, இது எங்கே டென்சர் மீடியம் ரேர மீடியம் வந்தது, இது பெண்ட் மீடியம் உள்ளே தள்ளி இருக்குது, நாமளுக்கு பென் டூவர்ட்ஸ் பெண்டாயிருக்கு பார்த்துக்கீங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா ஒரே இதாக பார்த்தோம், ரிஃப்ளெக்ஷன் இது மொத்தமாக ஒரு ரிஃப்ளெக்ஷனாக பார்த்தோம். பட் ரிஃப்ளெக்ஷன் லைட்டுங்கிறது ஒரே லைட் சோர்ஸ் எப்படி இல்லாத பிரிஞ்சு போகுது அப்படி பார்க்கும். வென் அ பீம் ஆஃப் ஒயிட் ரெட் காம்போசிட் லைட் த்ரூ த டிரான்ஸ்பரண்ட் மீடியம் சச் அஸ் கிளாஸ் ஆர் வாட்டர் இஸ் ஸ்பிட் அப் இன்டு காம்பவுண்ட்ஸ் கலர் செவன் கலர் வரும். எக்ஸாம்பிள் நீ பிரிசம் பார்த்துருப்பீங்க, நம்ம பார்க்குற என்னது ரெயின்போ இதெல்லாம் இப்படி தான் வரும். ஸோ ஒரு பீம் ஆஃப் லைட் காம்போசிட் லைட் டிரான்ஸ்மெண்ட் பண்ணும்போது டிப்ரெஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, டிஸ்பிரஷன் ஆஃப் லைட் வரும்னு சொல்லியிருக்காங்க. த பேண்ட் ஆஃப் கலர்ஸ் டம் கால் ஸ்பெக்ட்ரம் இந்த மொத்தமாக இது கால் ஸ்பெக்ட்ரம் இல்லாமல் விப்ஜியா பார்க்கலாம். ஸோ விப்ஜியாங்க ஆல்ரெடி நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ விப்ஜியானா என்னென்னு நீங்கள் இப்போது பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் லைன் நெக்ஸ்ட் சாப்டர் அவ்வளோதான். ஸோ டிஸ்பிரஷன் ஆஃப் மீடியம் இதுக்கும் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லென்சஸ். ஆமாம் லென்ஸ் பார்க்கலாம். த லென்ஸ் இஸ் ஆப்டிக்கல் டிரான்ஸ்பரண்ட் மீடியம் பவுண்டர் டூ ஸ்பெரிக்கல் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ ஸ்பெரிக்கல் மீடியிலேருந்து ரெண்டு இதை கட் பண்ணால் இதுதான் ஸ்பெரிய லென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ லென்ஸ் ஆஃப் டூ டைப்ஸ் இருக்குது, கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ். இது பேசிக்கலாக நம்ம சொல்கிறது ரெண்டு டைப்ஸ் தான், கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ். கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும்னா, இஸ் பவுண்டட் அட் டூ ஸ்பெரிக்கல் சைஸ், ரெண்டு ஸ்பெரிக்கல் எஜஸை நம்ம உள்ளே ஃபுல்லாக சேர்த்த மாதிரி இருக்கும். இந்த பீம் ஆஃப் எப்படி இருக்குன்னா, நம்ம இது எப்படினா ஃபுல் கவர் ஆகும். டூ ஸ்பியர் சர்ஃபேஸ், டூ ஸ்பியர் சர்ஃபேஸ் சிக்கிறது இந்த மேரி எஜஸ் தின்னாகவும் மிடில் திக்காகவும் இருக்கும். இது பீம் ஆஃப் லைட் பாஸ் ஆனால் இது கன்வெர்ஜ் பாயிண்ட், மொத்தமாக லைட் பாஸ் பண்ணால் இது நடுவில் கன்வெர்ஜ் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட் கான்கேவ் லென்ஸ், அது எப்படி இருக்கும்னா நடுவில் தின்னாகவும் எஜஸ் திக்காகவும் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, நம்ம பேரல் பீம் பாஸ் பண்ணால் அதை டைவர்ஸ் பண்ணி விடும். ஸோ நம்ம லைட் விட்டால் இது என்னது டைவர்ஸ் பண்ணி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்வெக்ஸ் என்ன செய்யும், கன்வெர்ஜ் பண்ணோம், கான்கேவ் டைவர்ஸ் பண்ணோம். ஸோ இது சம் அதர் டைப்ஸ் இருக்குது, பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ், பிளானோ கான்கேவ் லென்ஸ், இதெல்லாம் என்ன சொல்லு இதை சொல்கிறாங்க. ஸோ ஒரு இந்த கீழே இந்த இமேஜஸ் பாருங்கள், பிளானோ கான்வெக்ஸ் கான்வெக்ஸ், இது கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது, அடுத்து பை கான்வெக்ஸ் லென்ஸ், ரெண்டு பை கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும், ரெண்டு சைடு கான்வெக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பிளானோ கான்கேவ் ஒரு சைடு மட்டும் இதாக இருக்குது, இது மாதிரி இருக்குது தான் என்ன சொல்கிறோம் நம்ம சம் டைவர்ஜன். ஸோ நல்லா கிட்டுக்கோங்க, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கான்கேவ் கான்வெக்ஸ் என்னென்ன லென்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வருது, அதை பார்த்து எது கான்கேவ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இதை பாருங்கள், ஒரு லேசர் ஹீட் மேலே என்ன வைக்கிறோம், நம்ம ஒரு லென்ஸ் வைக்க போகிறோம். ஸோ லேசர் ஹீட் மோடி நல்லா பார்த்து உங்களுக்கு இதாக. ஸோ இப்போ என்ன வைக்கிறாங்க, நடுவில் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை வைக்கிறாங்க. இது என்ன செய்யுதுன்னா எல்லாமே ஒரே பாயிண்ட்டுக்கு கன்வெர்ஜ் பண்ணி வைக்கிது. பார்த்தீங்கன்னா முதல் லைட் என்ன செய்யுது, பென் பண்ணி ஒரு பாயிண்ட்டு கொண்டு வந்தால், மிடில் லைட்னையும் ஒரே பாயிண்ட் கொண்டு வந்தது, எஜஸ் லைனையும் ஒரே பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தது. ஸோ இதை மாதிரி இதை கன்வெர்ஜ் அப்படின்னு பண்ணுது. ஸோ ஒன்று மறைச்சாலும் இன்னொன்று கன்வெர்ஜ் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்னது கான்வெக்ஸ் லென்ஸ், ஸோ கன்வெர்ஜ். நெக்ஸ்ட் கான்கேவ் லென்ஸ் வச்சுருக்காங்க, இது என்ன செய்யுது டைவர்ஸ் பண்ணுது, பல பேர லென்ஸ் என்னது டைவர்ஸ் பண்ணி விடுது. ஸோ நம்ம என்ன பார்த்தாலும் டைவர்ஸ் பண்ண தெரியுதா தெளிவாக பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம பார்க்க போகிறது, இதை தான் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட். ஸோ அந்த லென்சஸ் பற்றி பார்க்கும்போது ரெண்டு தான் பார்த்தோம், பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது இமேஜ் ஃபார்ம் டு த ரிஃப்ராக்ஷன் த்ரூ த கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் பற்றி. ஸோ இதுக்கு மூணு ரூல் இருக்குது, ஏன்னா எப்படி ரிஃப்ளக்ஷன் ஆகி நம்ம இமேஜ் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரூல், வென் ரே ஸ்ட்ரைக்ஸ் கான்வெக்ஸ் கான்கேவ் அப்படியே ஆப்டிக்கல் சென்டர், இட் ஃபாலோ த பாத் வித்தவுட் எனி டிவியேஷன். ஸோ கீழே பிக்சர்ஸ் வரும் பாருங்களேன், என்ன ஆகுனா பிரின்சிபல் ஆக்சிஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ் மூலம் நடுவுக்கும் லென்ஸுக்கும் நடுவில் ஒரு ரே அந்த ரே பாஸ் ஆச்சுன்னா அப்படியே டேரெக்டாக போயிடும். ஸோ அது டிவியேட் ஆகாது, எங்கேயும் டிவியேட் ஆகாமல் போயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ இது என்னது கான்வெக்ஸ்னா கான்கேவ் சைட். பட் செகண்ட் ரூல் பாருங்களேன், என்னை பேரல் ரே, பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ், பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக போச்சுன்னா அந்த ரே என்ன ஆகும்னா டேரெக்டாக ஸ்ட்ரைக் அவுட் ஆகி கான்வெக்ஸ் லென்ஸு என்ன ஆகும்னா கன்வெர்ஜ் பண்ணி பென்சில் ஃபோக்கஸில் விட வைக்கும். பட் கான்கேவ் லென்ஸ் டைவர்ஜ் பண்ணி அதை இருக்கும். ஸோ இது விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லி விர்ச்சுவல் இமேஜாக ஃபார்ம் ஆகும். கான்வெக்ஸ் லென்ஸில் என்னது கன்வெர்ஜ் ஆகும், கான்கேவ் லென்ஸில் விர்ச்சுவல் இமேஜாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தேர்ட் என்ன ரூல் என்னென்னா, வென் ரே டயக்ராம் பாசஸ் த்ரூ த டேரக்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வெளியே வந்துச்சுன்னா, பட ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சுன்னா அந்த ரே பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக வெளியே வரும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகி பிரின்சிபல் பேரலுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸாக வெளியே வரும்னு சொல்கிறாங்க. பட் அதே இது கான்வெக்ஸ் லென்ஸில் எப்படி வருது, அது வேற மாதிரி இருப்பாங்களேன். ஸோ இது பென்சிலில் பார்க்கலாம். ஸோ இங்கே இமேஜ் கான்வெக்ஸ் லென்ஸில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும், கான்கேவில் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷன் த்ரூ த கான்வெக்ஸ் லென்ஸ், எஸ் எப்படி ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆக போகுது, ரிஃப்ளெக்ஷன் நம்ம எங்கெங்கே வச்சா எப்படி ஃபார்ம் ஆகும், ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் வச்சா அப்படிங்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்தா இருக்கா, மூணு ரைட் ரே ஃபார்ம் ஆகி சென்ட்ரல் பாயிண்ட் ஃபோக்கஸாக, அதே மாதிரி தான் இன்ஃபினிட்டிலேருந்து வர ரே என்ன ஆகும்னா மொத்தமாக ஒரு பாயிண்ட்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகி நிற்கும். ஸோ அதை எங்கே பார்க்கணும்னா அதுதான் பிரின்சிபல் ஃபோக்கஸ். அந்த ரேயெல்லாம் எங்கே இருக்குது, பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்குது. அப்படி பேரலாக இருந்துச்சுன்னா அது பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகி டேட்டா பிரின்சிபல் ஆகி பாயிண்ட் அவுட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பியாண்ட் சி. ஸோ பியாண்ட் சிங்கிறது நம்ம பார்க்க இமேஜ். ஸோ இங்கே பென்சில் ஃபோக்கஸ் பின்னாடி இருக்குது. ஸோ பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தள்ளி இருந்துச்சுன்னா அங்கே என்ன ஆகும்னா ரே பாஸ் ஆகி ஒரு ரே என்ன ஆகும்னா பென்சில் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் இன்னொரு ரே சென்ட்ரலும் வேகம் பார்த்தோம்னா சென்ட்ரல் ரே என்ன ஆகும் நம்மளுக்கு டேவிட்டாக நேராக போயிடும். பட் பென்சில் ஆக்சிஸில் இருக்கிறது நேராக ஸ்ட்ரைக் அவுட் ஆகி திருப்பி ரிவர்ட் ஆகி நம்ம என்ன பிரின்சிபல். ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும், இதுக்கு இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா நம்ம எங்கே பார்க்க போகிற இமேஜ். ஸோ இது ரியலாகவும் இன்வெர்ட்டடாகவும் ஃபார்ம் ஆகும், ரியலாகவும் இன்வெர்ட்டாகும், ரியல்னால் அப்படியே இருக்கும் பட் தலைகீழே இருக்கும், ரியலாகவும் இன்வெர்ட்டடாகவும் ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் அட்டு சி. ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் சென்டர் ஆஃப் கர்வேச்சரிலே வச்சு அப்படின்னா ரியலாகவும் இன்வெர்ட்டடாகவும் ஃபார்ம் ஆகும். எப்படி இருக்குன்னா த சைஸ் ஆஃப் இமேஜ் வி சேம், நம்ம வச்ச இமேஜ் சைஸ் அப்படியே கிடைக்கும். ஸோ இந்த இமேஜ் டயக்ராம் பாருங்களேன். ஸோ இங்கே சீல வச்சுருக்காங்க பென்சில் ஃபோக்கஸ், அடுத்து சீல இருக்குது. சீல வச்சாங்கன்னா இமேஜ் எப்படி இருக்குன்னா ஒரே பேரலாக போகுது, இன்னொரு பை அப்படியே இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் பியாண்ட் த பிட்வீன் எஃப் அண்ட் சி,
எஃப்க்கும் சிக்கும் நடுவில் வச்சா பென்சில் ஃபோக்கஸுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் வச்சா எப்படி இருக்கும் பார்க்க போகிறோம். அடுத்த என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் எப்படி கிடைக்கும்னா ரியலாகவும் இன்வெர்ட்டாகவும், பட் இன்வெர்ட்டட் இமேஜ் எப்படி இருக்குன்னா நமக்கு பெருசாக கிடைக்கும், நம்ம கொடுக்க இமேஜை விட ஹைட் கூட தலையில் கிடைக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் பேஸ் வந்து பென்சில் ஃபோக்கஸ் நெக்ஸ்ட் பிடிக்கும்னா பென்சில் ஃபோக்கஸ்லேயே இடம் வைக்க போகிறாங்க. வச்சா என்ன ஆகும்னு பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆகுனா ஒரு ரேன்ரே இப்போ டேட்டா இது அதுக்கு இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகாது, இதுக்கு ரியல் இமேஜே ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் பிட்வீன் த பென்சில் ஃபோக்கஸ் ஆப்டிக்கல் சென்டர், ஸோ லென்ஸுக்கும் பென்சில் ஃபோக்கஸ்க்கு மிடிலில் வச்சா என்ன ஆகுனா இதுக்கும் இமேஜ் ஃபார்ம் ஆகாது. பட் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆனால் பேக் சைட் ஆஃப் இமேஜ் இஸ் எ விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கண்ணால் பார்க்க முடியாத இமேஜ் ஸ்க்ரீனால் பார்க்க முடியாத விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அப்ளிகேஷன் பார்க்கலாம், கான்வெக்ஸ் அப்ளிகேஷன். கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் கேமரா லென்ஸ், நம்ம யூஸ் பண்ண கேமரா லென்சஸில் இருக்குது, யூஸ் மேக்னிஃபை லென்சஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் அண்ட் ஸ்லைட் ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் ஃபார் கேட் கர்வ் டிஃபெக்ட் வென் ஹைப்போமெட்ரோபி, இதை இம்பார்ட்டன்ட் ஒன்றுமா பார்த்துக்கோங்க. ஸோ ஹைப்போமெட்ரோபி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ அதே இது கான்கேவ் லென்ஸ் எப்படி பார்க்கணும், ஸோ கான்கேவ் லென்ஸ் நம்ம இமேஜ் ஃபார்ம் பண்ண முடியாது ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஸோ கான்கேவ் இமேஜ் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இமேஜ் பார்த்துக்கலாம், அப்படி இன்ஃபினிட் இருந்துச்சுன்னா அது எப்படி வரும்னா டைவர்ஜ் பண்ணி விட்டுறோம். ஸோ இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆக முடியாது. ஸோ செகண்ட் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் பிடிங் எங்கே இருக்குது, பிரின்சிபல் ஆக்சிஸுக்கும் ஃபிக்ஸ் ஃபைனைட் டிஃபரன் டிஸ்டன்ஸ் லென்ஸ்னாலும் இதுக்கும் விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். எப்படி இருக்குன்னா த பிளேஸ் இந்த விர்ச்சுவல் பி ஆப்ஜெக்ட் ஆகும். ஸோ பட் டிஸ்ட் இதெல்லாம் பட் இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் மாற்றப்பாது இது ஆகும், இது இங்கே இங்கே இமேஜ் ஃபார்மே ஆகாது. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா, கான்கேவ் லென்ஸ் யூஸ் இந்த கலீடியன் டெலஸ்கோப், இட் யூஸ் ஃபார் வைட் ஆங்கிள் ஸ்பைக் ஹோல் கேம் இந்த டோர், நம்ம டோரில் பார்க்க ஹை ஸ்பைக் ஹோல் கேமரா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போது லென்ஸ் ஃபார்முலா வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. எஸ் இப்போ பார்க்க போது நம்ம எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆக போகுது, கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் இமேஜ் ஃபார்ம் ஆகாத வீடியோ மூலியாக பாருங்கள். ஸோ இதான் நம்ம மேக்னிஃபைங் லென்ஸ், நம்ம ரீடிங் லென்ஸாக பார்க்குறது தான். ஸோ இந்த லென்ஸ் இப்படி தான் இருக்கும், இது என்ன லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், கரெக்ட். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் மிடில் இருக்கிற அந்த சென்டராக தான் பார்க்க போகிறோம், இந்த லைன் இருக்கும். ஸோ இதான் பிரின்சிபல் ஆக்சிஸ், டிரா லைன் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் என்ன செய்ய போனால், ஒரு ரே பட்டுச்சுன்னா அது பேரலாக வந்துச்சுன்னா எங்கே போகணும், டைவிட் ஆகுது பாருங்களேன், ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம எங்கே போகும், எங்கே போகும், எஸ் இது ஒவ்வொரு இடம் நேராக போய் உழவின பிரின்சிபல் ஃபோக்கஸில் பாயிண்ட் அவுட் ஆகும். ஸோ என்ன பாசிட்டிவ் ரிஃப்ளெக்டர் பார்த்தோம், பாசிட்டிவ் ரிஃப்ளெக்டர்னு பார்த்தோமா அந்த டாட் லைன் வந்து பாசிட்டிவ் ரிஃப்ளெக்டர் ஆகுது. ஸோ இது பாசிட்டிவ் ரிஃப்ளாக்ட் ஆகுது. ஸோ நல்லா பாருங்கன்னா பேட் போகுது, ரெண்டு போது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நேராக பென்சில் போகுது, இப்போ பேரலாக இருந்துச்சு எங்கெல்லாம் போய் எங்கே போய் டாக்டர் ஆக போகுது, பென்சில் ஃபோக்கஸில் டாக்டர் ஆகி உள்ள போகுது அப்படி தான் பார்க்குறோம். இது ஃபஸ்ட் இமேஜ் ஃபார்ம்ல சொன்னது. ஸோ அதேமாதிரி ஆப்போசிட்டில் வந்தாலும் அங்கே தான் ஃபார்ம் ஆகி விழும், ஸோ பென்சில் ஃபோக்கஸில் தான் விழும். ஸோ ரெண்டு பென்சில் ஃபோக்கஸ் இங்கே இருக்குது. ஸோ பென்சில் ஆக்சிஸ் ஒன்று, பென்சில் ஃபோக்கஸ் ஒன்று, பென்சில் ஆக்சிஸ்னா என்ன அந்த லைனும் பென்சில் ஃபோக்கஸ் வந்து இருக்கும். ஸோ செகண்ட் இமேஜ் பார்க்க போகுது, பென்சில் ஃபோக்கஸுக்கும் பியாண்ட் சி, பியாண்ட் சீனா பென்சில் ஃபோக்கஸ் பின்னாடி சீயில் வைக்க போகிறோம், அந்த இமேஜ் என்ன செய்யும், பேரலாக போய் மாறி உள்ள போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே நம்ம பார்த்த இமேஜ் ஃபார்ம் ஆகுதா, ஸோ பாருங்களேன் அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுது, ரியலாகவும் இன்வெர்ட்டடாகவும் இருக்குது. ஸோ நம்ம இது பார்க்கும்போது ரியல் இன்வெர்ட்டடாக இருக்கும் அந்த இமேஜுக்கும் இதாகவும் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது எப்படி பார்த்துருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம பார்க்க போகுது கான்வெக்ஸ் லென்ஸை பார்த்தோம், இப்போ கான்கேவ் லென்ஸுக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பாருங்களேன் அதே மாதிரி பென்சில் ஃபோக்கஸ் கான்கேவ் லென்ஸ் வச்சுருக்கோம், ஸோ பென்சில் ஆக்சிஸ் இருக்குது, ஸோ பென்சில் ஃபோக்கஸ் வச்சுட்டோம். இப்போ இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா இது எப்படி ஃபார்ம் ஆகும், நமக்கு நேராக போய் பட்டு திரும்ப போகுது பாருங்களா இமேஜ் போகுது, பட் இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இமேஜ் என்ன ஆகும், டைவர்ஜ் ஆகிடும். ஸோ அந்த இமேஜ் நம்ம லைட் டைவர்ஜ் ஆகுதுனால நம்ம இமேஜ் ஃபார்ம் பண்ணி இதில் பார்க்க முடியாது. ஸோ அந்த இமேஜ் நல்லா பாருங்கள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்களா, இந்த ரே எங்கே போகுது. இதில் முக்கியமானது பார்க்க வேண்டியது நீங்கள் ஆரோ மார்க், அதை போட வேண்டியது ஆரோ மார்க், நீங்கள் திருப்பி திருப்பி இதில் வரைஞ்சி பார்க்க வேண்டியது ஆரோ மார்க் தான். பட் இங்கே பென்சில் ஃபோக்கஸ் எங்கே உள்ளது பார்த்தீங்கன்னா பியாண்ட், அந்த பென்சில் ஃபோக்கஸ் நம்ம எங்கே ஆப்ஜெக்டிக்கிறோமோ பக்கத்திலே விழுந்துருக்குது. ஸோ அப்போ வச்சா நம்ம பார்க்க முடியுமா, முடியாது. ஸோ பாருங்களேன் இமேஜ் அங்கே ஹியூமன் இமேஜ் வச்சாங்கன்னா நம்ம எங்கே நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க வேண்டிய இமேஜ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன செய்யும், கன்வெர்ஜ் பண்ணுது, கான்கேவ் லென்ஸ் என்ன செய்யும், நம்மளுக்கு டைவர்ஜ் பண்ணுது. ஸோ இங்கே வாங்க விர்ச்சுவல் எரெக்ட் டெமலிஷ், ஸோ விர்ச்சுவலாக இருக்கும் விர்ச்சுவலாக பார்க்க முடியாத இமேஜ் டெமலிஷ் ஆகிடும், ரொம்ப கம்மியாகிடும். ஸோ க்ளோஸ் டு லென்ஸ், லென்ஸ் பக்கத்திலேயே இருக்கும். தேங்க்யூ. Thanks for watching this channel and then stay tuned for the next class we start பண்ண போகுது நம்ம லென்ஸ் ஃபார்முலாவில்.